ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூகாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீ கவ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம சீல் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மேமில் நம்ம சீ லயன் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த டூகாங் அப்படின்ற மேமலுக்கு சீ கவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி என்ன தான் இந்த சீ கவ்வனை பற்றின விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வீடியோக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல எப்பொழுதுமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த சி கவுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மரைன் மேமல். ஓகேவா, மேமல் அப்படின்னா நம்ம பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ஜென்ரலாக மேமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மரைன் சி அக்வாட்டிக்கில் இருக்கிறனால இது மரைன் மேமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டூகாங் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த டூகாங்கை பார்க்க முடியும். ஏஷியாவுக்கு கீழே இருக்க இந்தியன் ஓஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி எந்த மாதிரி இடத்துலையும் இந்த சீ கவ் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மரைன் ஹெர்பியோரஸ் டைப் ஆஃப் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெர்பியோரஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும், எதை வந்து பிளான்ஸ் கிராஸஸ் அந்த மாதிரி வெஜிடேரியனாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹெர்பியோரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுவும் ஒரு மரைன் ஹெர்பியோரஸ் அனிமல் தான். மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் சீ கவ் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இதோடைய ஃப்ளெஷுக்காகவும் இது உள்ளே இருக்கக்கூடிய இதோட போன்ஸ்க்காகவும் அதே மாதிரி இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆயிலுக்காகவும் தான் இதை நிறைய நேரத்தில் ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மீட்காக போன்ஸ்க்காக வேட்டையாடுறனால இதோட ப்ரீடிங் டைம் நேரத்தில் கூட இதை வேட்டையாடுறாங்க இல்லீகலாக அப்படின்னு சொல்கிறனால தான் இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டூகாங் அப்படின்ற அந்த அக்வாட்டிக் அனிமல் வந்து மோர் தென் 250 கிலோகிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கால் டன்னுக்கு மேலே இதோடைய வெயிட் வந்து ஆவரேஜாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மேக்சிமம் அதாவது ஹையஸ்ட் வெயிட் இது வரைக்கும் என்ன ரீடிங்கில் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு டன் அளவுக்கு கூட இந்த சீ மேமல் வந்து வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம், இதுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னா, ப்ரீடிங் டைம்லேயும் சரி இல்லை இதோடைய ஃபீடிங் டைம்லேயும் சரி, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நிறைய டேஞ்சர்ஸ் இதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மேமலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதோட ஃப்ளஷ்ஷு எவ்வளோ இருக்குது. வேட்டையாடுறவங்க சொல்கிறது என்னென்னா, இதோட ஃப்ளஷ்ஷு வந்து உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸை தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இதை வேட்டையாடி வேட்டையாடி இப்போ இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரலாக ஹியூமன் சைக்கிள் பிரகாரம் ஃப்ளஷ் சாப்பிட்றது இல்லை மீட் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம அதை அளவுக்கு மிஞ்சி நம்ம அதை வேட்டையாடி அதை நம்ம பண்ணுறனால தான் இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் நிலைமைக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் விஷயம், இதுக்கான பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த சீ கவ்ஸ் வந்து குரூப்பாக தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் இல்லை 200ஸாக தான் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடைய ப்ரெக்னன்சி பீரியட் வந்து 13 மந்த்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 15 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு நியூ பார்ன் பேபியை அது கொண்டு வரத்துக்கு. நெக்ஸ்ட்டு, இது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கும் மேலே அதாவது நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி 70 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடிய லைஃப் ஃபேன்ஸ் கொண்டதாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேமல். இதுக்கு உண்மையான ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, இதனால் சரியாக பார்க்க முடியாது, ஆனால் அந்த வீக்னஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதனால் நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு நிறையா சென்சிங் கிளான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது எந்த இடத்துல எங்கே ஃபுட்டு இருக்குது எங்கே ப்ரொடக்டாஸ் இருக்குது அப்படின்றத ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. என்ன தான் இதுக்கு புவர் சைட்டாக இருந்தாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்சிங் கிளான்ஸ் மூலமாக இதனால் ஸ்மெல் பண்ணி சைட்டில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது என்ன பர்டிகுலர் திங் இருக்குன்றத இதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இதோடைய பைனாமியல் நேம் என்ன அப்படின்னா, டூகாங் டூகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈஸியான பைனாமியல் நேம் இப்போ தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய காமனான ஃபுட் என்னவா இருக்குது அப்படின்னா, கடல் புற்கள்னு சொல்லுவோம் இல்லையா சீ கிராஸஸ், அதை சாப்பிட்டு தான் இது வந்து தன்னுடைய உடம்புக்கு ஸ்ட்ரென்த் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம் சீ கவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜெல்லி ஃபிஷ்ஷு அதே மாதிரி செல் ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா அதையும் சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலது
கார்னிவோரஸா கூட இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இதோட ஸ்விம்மிங் ஸ்பீடு என்ன இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா, ஆவரேஜாக 10 km/h தான் இதோடைய ஸ்விம்மிங் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு இது போகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது குரூப்ஸாக தான் ஏற்கனவே போகும், அதுலேயும் இது வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டூகாங் அப்படின்ற ஒரு சி மேமலை பற்றின, ஒரு சி கவ்வை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோஸ் ஏன் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் இன்னும் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக இருக்குது. ஸோ இது ஒரு அவேர்னஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோஸை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒருவேளை இந்த சி கவ்ஸை நீங்கள் எங்கேயா வந்து யாராக வேட்டையாடுறத பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து அவங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸை கொடுத்து இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ்ன்றதை புரிய வைங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக இப்போ வரைக்கும் 2000 to 5000 வரைக்கும் தான் இந்த டூகாங் வந்து நம்ம உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படியாவது வேட்டையாடாமல் அதை வளர்க்குறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். தேங்க்யூ.